ஐந்தில் இருக்கக்கூடிய உரைநடையுடைய தலைப்பு மொழிபெயர்ப்பு கல்வி. உலகில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே சக்தி எதுனா மொழிபெயர்ப்பு தான். அந்த சமூகத்தில் வளர்ந்துள்ள இலக்கண இலக்கியங்களை நமது சமூகத்தில் அந்த இலக்கியங்கள் வளர்ச்சி பெறும்போது தான் அந்த மக்களோடு நாம் ஒன்றுபட்டு வாழ முடியும். அந்த ஒன்றுபட்டு உலகம் அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு, உலகம் அனைத்தும் ஒரே பாதையில் சிந்திப்பதற்கு எது அடிப்படையாக இருக்கும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி. இந்த மொழிபெயர்ப்பு கல்வியுடைய தொடக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் இன்றைய அதனுடைய பரிமாணமும் அது மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பாடப்பகுதி முழுவதுமாக பார்க்க போகிறோம். மொழிபெயர்ப்புடைய தொடக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் மொழிபெயர்ப்புடைய செம்மையும் அதனுடைய இன்றைய தேவை குறித்து தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஒரு மொழியில் உணர்ந்ததை வேறு ஒரு மொழியில் வெளிப்படுத்துவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் பனவை முஸ்தப்பா அவர்கள். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் அதனுடைய பொருளியல் மேம்பாட்டிற்கும் ஒரு மொழிபெயர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் மூகா ஜெகநாத ராஜா அவர்கள். உலகத்தோடு ஒரு உறவு கொள்ள, உலகத்தோடு ஒன்றுபடுவதற்கு காரணமாக இருப்பது மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு குறித்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் தமிழ் மொழியில் காணப்படுகிறது. அப்படின்னா சங்க இலக்கியங்களான தொல்காப்பியத்தில் இந்த மொழிபெயர்ப்புங்கிற செய்தியும் அது குறித்த அந்த வார்த்தைகளும் காணப்படுது. எங்கே காணப்படா? தொல்காப்பியத்தில் மரபியலில் இருக்கக்கூடிய 98வது பாடல்கள் இந்த மொழிபெயர்ப்பு குறித்த செய்தி வருகின்றது. எந்த காலம் தமிழ்மொழியில் இல்லாத செய்திகளே இல்லை. தமிழ்மொழியில் வடமொழியிலிருந்தும் மற்ற பிற மொழிகளிலும் எண்ணற்ற இலக்கியங்கள் தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதே போல் தமிழ் நூல்கள் பல நூல்கள் பிற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே மொழிபெயர்ப்பு குறித்த சங்க காலத்திலே அது குறித்த செய்திகள் காணப்படுகின்றது. மகாபாரதம் இதிகாசங்களில் உண்டான மகாபாரதத்தை தமிழ்படுத்த வேண்டும். அந்த தமிழ்படுத்தக்கூடிய பொறுப்பை எது ஏற்றுக்கொள்ளும்னா மதுராபுரி சங்கம் இதனை தமிழ்படுத்தும் அப்படிங்கிறதை எந்த செய்தி நமக்கு கொடுத்தா? சின்னமனூர் செப்பேடு இதனை நமக்கு வலியுறுத்துகிறது. பண்டைய இதிகாசங்களான இராமாயணம் மகாபாரதம் குறித்த அதனுடைய செய்திகளும் அதில் வரக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களும் அதனுடைய கருத்துக்களும் அதில் வரக்கூடிய கிளைக்கதைகள் பெரும்பாலான செய்திகள் எங்கே காணப்படுதுன்னா சங்க இலக்கியங்களில் எடுத்துக்காட்டுகளுக்கு மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. வடமொழி கதைகள் எண்ணற்ற கதைகள் தமிழ்மொழியுடைய இலக்கியத்தோடு ஒன்றாக கலந்துள்ளது. பரவலாக இது அதிகமாக காணப்படுது. வடமொழி கதை மிக அதிகமாக காணப்படக்கூடியது தமிழ்மொழி இலக்கியங்களான பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் இந்த எண்ணற்ற இலக்கியங்களில் இந்த செய்யுள்ள வடமொழி கதைகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. மொழிபெயர்ப்பினுடைய தேவை. ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழியில் பல்வேறு புத்தகங்களை மொழிபெயர்ப்பது மிக அவசியமான, கண்டிப்பாக அவசியம். ஒரு நாட்டுடைய ஒற்றுமையும் ஒரு நாட்டுடைய சிந்தனையும் ஒரே போக்கில் கொண்டு செல்ல வேண்டும். அதனால் எல்லா காலகட்டங்களையும் மொழிபெயர்ப்புங்கிற அவசியம். இந்திய நாடு விடுதலைக்கு பிறகு இந்தியாங்கிற ஒரு முழு நாடாக உருவாக்கணும்னா இந்திய அரசு அதற்கு என்ன நடவடிக்கை ஏற்படுதா? மிக குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நூல்களை மொழிபெயர்த்தது. இதற்கு காரணம் இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கும் இந்த மக்களிடையே இந்தியருங்கிற தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கறதுக்கு மிக அடிப்படையாக இருந்தது எதுன்னா மொழிபெயர்ப்பு. இந்திய அரசாங்கம் இந்தியாவை ஒன்றிணைக்கிறதுக்கு எந்த வகையை கையாண்டது அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எழுத்தாளருடைய படைப்புகள், சிந்தனைகள், அவர்களுடைய இலக்கிய வளங்களை பிற மொழிகளில், பிற மாநிலத்தில் பேசக்கூடிய மொழிகளில் மொழிபெயர்த்தாங்க. மக்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த எழுத்தாளருடைய சிந்தனையும் அந்த எழுத்தாளருடைய பண்பாடும் அவர்கள் புரிந்து கொள்ளும் போது அவர்களிடையே என்ன ஏற்பட்டது? ஒற்றுமை ஏற்பட்டது. இதைத்தான் இந்திய அரசாங்கம் இந்தியாவை ஒன்றிணைக்கிறதுக்கு மிக வலுவாக பின்பற்றியது. அது என்னென்ன முறைகள்லாம் பின்பற்றியதுன்னா அந்த எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து சாகித்ய அகாடமி அவர்களுடைய நூலுக்கும் அவர்களுக்கு வழங்கும் போதும் தேசிய புத்தக நிறுவனம் அந்த புத்தகங்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தன. தென்னிந்திய புத்தக நிறுவனம் இத்தகைய செய்திகளை செய்தன. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த புத்தகம் மக்களிடையே மிக பரவலாக பேசப்படும். மக்களிடையே பரவலாக பேசும்போது வாசிப்பாளர்கள் அதை விரும்பி வாசிக்கும் போது மக்களிடையே சிந்தனை ஒற்றுமை ஏற்பட்டது. இந்தியாவை ஒன்றிணைக்க மிக அவசியமாக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட கருவி எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான்.
மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு ஒரு கல்வியாக மாற்றுவதன் மூலமாக அறிவுத்துறையும் தொழிற்துறையும் வளர்ச்சி பெறும். இந்த அறிவுத்துறையும் தொழிற்துறையும் வளர்ச்சி பெறும்போது பிற நாடுகளுடைய உதவியை நம்ம பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நாடுகளில் ஒரு தொழில்துறை வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அந்த நாட்டுடைய நிபுணர்கள் வந்து இங்கே நமக்கு பயிற்றுவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தகவலும் நம்முடைய மொழிகளை மொழிபெயர்க்கும் போது நாம் அதனை கற்கும் போது அந்த தொழில்முறையும் அந்த அறிவும் நமக்கு விளைகின்றது. அதன் மூலமாக நாமே நம்மை முழுமையாக செயல்படுத்தும் போது இந்த மனித வளம், இங்கே இருக்கக்கூடிய மனித வளம் மிக முழுமையாக பயன்படுத்த முடியும். இவர்களை பயன்படுத்தும் போது வேலை வாய்ப்புங்கிறது அனைவருக்கும் பரவலாக கிடைக்கும். இங்கே வேலை வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படாது. இதற்கு அடிப்படையாக எது இருக்குன்னா மொழிபெயர்ப்பு. அங்கே இருக்கக்கூடிய அறிவியலோ தொழில்துறையோ இங்கே மொழிபெயர்க்கும் போது அதை நாம் கற்கும் போது நமக்கு என்ன ஏற்படுகிறது, நம்முடைய வாழ்வாதாரம் அதிகமாகும், நமக்குடைய வேலை வாய்ப்பு ஏற்பட தன்னிகரற்ற ஒரு நிலையை நாம் அடையலாம். மொழிபெயர்ப்பு கல்விகள் எந்தெந்த வாயிலாக நமக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன, தூதரகங்கள் வாயிலாக. பிற நாட்டுடைய தூதரகங்கள் நம்ம நாட்டில் இருந்து நிறுவப்பட்டு அதன் மூலியமாக தம்முடைய இலக்கணம், இலக்கியம், பண்பாடு, தொழில்துறை பிற நாடுகளில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதேனால பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நம்முடைய நாடுகளிலும் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த தூதரகங்கள் பயன்படுகிறது. இன்றைக்கு இன்னும் வளர்ச்சியாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பிற மொழிகளை பயிற்றுவிக்கின்றன. அதற்கடுத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் இரண்டாவது மொழியாக, மூன்றாவது மொழியாக, செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ்ங்கிறதுல பிற மொழிகளை பயிற்றுவிக்கப்படுகிறது. எண்ணற்ற மொழிகள் பயிற்றுவிக்கிறேன். இதில் மாணவர்கள் அவர்கள் விரும்பிய மொழிகளை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள் அளவிலேயே என்ன மாணவர்களுக்கு மிக எளிமையாக பிற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இலக்கிய இறக்குமதி. இலக்கியம்ங்கிறது ஒரு படைப்பாளன், ஒரு எழுத்தாளனுடைய அனுபவம் தான் இலக்கியம். இந்த அனுபவம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும்போது அது ஒரு பொதுநிலை பெறுகிறது. பொதுநிலை பெற்று தான் அது ஒரு இலக்கியமாக மாறுகிறது. மொழிபெயர்ப்புங்கிற ஒரு தளம் இல்லைன்னா படைப்பாளன் கூட இன்றைக்கு வந்து மிக சிறப்பாக பேசக்கூடிய அளவிற்கு வந்திருக்க முடியாது. ஷேக்ஸ்பியரோ கம்பனோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறாருன்னா அவருடைய நூல்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது தான் இதற்கு காரணம். 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் வடமொழி நூல்கள் மட்டுமே மிக அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகுதான் ஆங்கிலமும் ஐரோப்பிய கண்டங்களில் பேசக்கூட பிற மொழிகளும் நம்மளுடைய தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. இன்றைக்கு உலக பொதுமறையாக போற்றப்படக்கூடிய திருக்குறள் 107க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழுக்குரிய சிறப்பை உலக அளவில் தலைநிமிர்த்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல் திருவள்ளுவருடைய திருக்குறள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கீதாஞ்சலியை வங்க மொழியில், தன்னுடைய தாய்மொழியில் தான் எழுதினார். பின்னர் அவரே தன்னுடைய கவிதை தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். இன்றைக்கு அவர் உலக அளவில் நோபல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த கீதாஞ்சலியுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தான். ரவீந்திரநாத் தாகூருடைய நோபல் பரிசுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு மின்னாற்றலை பயன்படுத்துகிறோம், மின்சாதன பொருட்களும் அந்த மின்னாற்றலுடைய தேவை அதிகமாக இருக்கோ அப்படிப்பட்ட நாடு தான் தொழில்துறை வளர்ச்சியில் மிக அதிக முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சி மிக்க நாடுன்னு சொல்லி கணக்கிடப்படுது. அதே போல் ஒரு நாட்டில் எத்தனை நூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி கணக்கெடுக்கும் போது எந்த நாடு மிக அதிக அளவில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டோ அந்த நாடு தான் பண்பாட்டிலையும் அறிவிலையும் மிக முதலிடம் பெற்று முன்னேறிய நாடாக கணக்கிடப்படுகிறது. மொழியில் நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியதுன்னா பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன், அமெரிக்க நாடுகளுடைய நூல்கள் நேரடியாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. பிற நாடுகளுடைய மொழிகள் மொழிபெயர்க்கப்படுகிறது அது ஆங்கிலத்தின் வாயிலாக தான் மொழிபெயர்க்கப்படுகின்றது. பல்துறை வளர்ச்சி. பல்வேறு துறைகளில் இன்றைக்கு வளர்ச்சிகள் மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த மொழிபெயர்ப்பு தான். இந்த மொழிபெயர்ப்பு இல்லைன்னா எல்லா துறைகளிலும் வளர்ச்சி இருக்குமானால் இருக்காது. இந்த பல்துறை வளர்ச்சியில் மிக அதிகமான வளர்ச்சி இந்த மொழிபெயர்ப்பு எதுக்கு அதிகமாக பயன்படுத்தா ஊடக வளர்ச்சி. ஊடகத்தில் மிக குறிப்பாக தொலைக்காட்சியாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், இதழ்களாக இருக்கலாம். அது எந்த இதழ்களாக வேணால் இருக்கலாம், வார இதழ், தின இதழ்களாக இருக்கும், இலக்கியம் சார்ந்ததாகவோ சமூக அரசியல் பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு இதழ்களாகவும் இருக்கலாம், இணையமாக இருக்கலாம். திரைப்படங்கள் கூட இன்றைக்கு நம்முடைய பல்துறை வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த மொழிபெயர்ப்பு தான். பிற மொழி செய்திகளும் உலக நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க காரணமாக இருப்பது மொழிபெயர்ப்பு தான். ஏன்னா உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் நடக்கக்கூடிய செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம்னா நம்முடைய மொழியில் அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு நமக்கு
நேரடியாக பார்க்கவும் கேட்கவும் நமக்கு கொண்டு வரும்போது தான் உலக நிகழ்ச்சிகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய நடைமுறை என்ன, உலகம் எவ்வாறு போது, நாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிற செய்தியும் இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்கின்றோம். விளம்பர தளங்களில் மிக அதிகமான வாணிபத்திலையும் ஒரு பொருளை எப்படி வாங்கணும், அதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய தேவை என்ன, உலக அளவில் அது எந்த நிலையிலே அதனுடைய தரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய விளம்பர யுத்தியில் மிக அதிகமாக பயன்படக்கூடியது இந்த மொழிபெயர்ப்பு தான். இந்த மொழிபெயர்ப்புனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், செய்திகள் உலக அளவில் நடைபெறக்கூடிய அந்த செய்திகளை உடனுக்குடன் நமக்கு தெரிந்து கொள்வதற்கும் எல்லா தகவல்களையும் தரக்கூடியது எதுனா இந்த மொழிபெயர்ப்பு தான். அறிவியலாக இருக்கட்டும், புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், புதிய சாதைகளாக இருக்கக்கூடும், மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா துறைகளும், அது இயற்பியலோ வேதியியலோ உயிரியலோ மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் பயன்படுகிறது. அரசியலாக இருக்கட்டும், பொருளியல், சமூகவியல், இலக்கியம், இவற்றுடைய எந்த ஒரு தளத்திலையும் அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும்போது அதனுடைய சிந்தனையை நாம் வந்து பெறுவதற்கு இந்த இலக்கியம் காணப்படுது. இந்த இலக்கியம் தான் மனிதர்களை இணைக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது, மானுடத்தை இணைக்கிறது, என் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்கால பாதையாக எது செயல்படுதுன்னா இந்த மொழிபெயர்ப்பு கல்வி தான். ஜெர்மன் நாட்டில் ஓராண்டிற்கு 5000-க்கும் அதிகமான நூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. புள்ளி விவர கணக்கு நமக்கு சொல்லுது, மொழிபெயர்ப்பில் மிக அதிகமாக தமிழ் மொழியுடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. இதில் குறிப்பாக மொழிபெயர்ப்பில் முதலிடம் பெறக்கூடிய மொழி அப்படின்னா ஆங்கிலம், மலையாளம், அதற்கடுத்து தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழிங்கிற இந்த நூல்கள் மொழிபெயர்ப்பில் வரிசை கிரகமாக பார்த்தால் முதலிருந்து வரக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பில் மிக அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. மொழிபெயர்ப்பில் அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய மொழி எதுனா ஆங்கிலம்தான். அதிகமான தமிழ் மொழிகள் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவர கணக்கு நமக்கு தகவல்களை தருது. இந்த மொழிபெயர்ப்பினால என்ன பயன் அப்படின்னா, மனிதர்களிடம் மொழி வளம் அதிகமாகுது. பிற மொழி நான் என்னுடைய மொழியில் மொழிபெயர்க்கும் போது அதற்கான சொல்லை நான் உருவாக்கலாம். அப்படின்னா எண்ணற்ற புதிய சொற்கள் தோற்றம் பெறுது. இந்த சொற்களுடைய தோற்றம் என்னுடைய மொழியுடைய வளர்ச்சிக்கு காரணமாகுது. அப்போ என்னுடைய மொழி வளர்ச்சி அடைகிறது, வளம் பெறுகின்றது. அதே போல் பிற மொழிகளுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சபோது அந்த நாட்டுடைய பண்பாடாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்கள் நான் பின்பற்றக்கூடியதாக, நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அது சிறந்த முறையில் இருந்தால் நான் அதை பின்பற்றும் போது இதற்கு காரணமாக எது அடிப்படையாக இருக்குன்னா அந்த மொழிபெயர்ப்பு தான். இலக்கிய அறிவுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அறிவியலுடைய கண்டுபிடிப்பு. ஒரு மொழியில் புகழ்பெற்ற அந்த அறிவியல் கண்டுபிடிப்பை, அதனுடைய இலக்கிய படைப்பை நான் உணர்வதற்கு, எனக்கு அதை பயன்படுத்துவதற்கு, என்னுடைய நாடும் என்னுடைய சமூகமும் முன்னேறுவதற்கு இந்த அறிவியலை பயன்படுத்துவதற்கு எது காரணமாக இருக்குன்னா மொழிபெயர்ப்பு தான். இந்த மொழிபெயர்ப்பு தான் ஒரு நாட்டுடைய வரலாற்றாக இருக்கட்டும், இலக்கியத்தாக இருக்கட்டும், மாற்றி அமைக்கக்கூடியதாக தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த மொழிபெயர்ப்பு இருக்குது. மொழி வளர்ச்சி, இந்த மொழிபெயர்ப்பினால் மொழிகளுடைய வளர்ச்சியும் ஏற்படுகின்றது. இந்த மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளன் புதிய இலக்கண விதிகளை வரையறுப்பான். அந்த இலக்கண விதிகள் அந்தந்த மொழிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அச்சு இயந்திரத்துடைய வருகையினால் தமிழ் மொழியுடைய வளர்ச்சியில் மாபெரும் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. தமிழ் மொழியில் எழுதக்கூடிய அனைத்துமே செய்யுளில் தான் எழுதப்பட்டு இருந்தது. இந்த செய்யுளில் எழுதப்பட்ட அந்த செய்யுளுடைய கருத்து நன்கு படித்தவர்களுக்கு மட்டும்தான் பொருள் புரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அச்சு இயந்திரம் என்றைக்கு தமிழகத்தில் வந்ததோ அதற்கு பிறகு எண்ணற்ற நூல்கள் உரைநடைகளாக நமக்கு மாற்றம் பெற்றது. உரைநடைகள் வாசிக்கும்போது மிக எளிமையாக பொருள் புரிஞ்சது. அதே போல் எண்ணற்ற படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் உருவானாங்க. இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக எளிதாக மக்களிடையே பரப்புவதற்கு இந்த அச்சு இயந்திரமும் இந்த உரைநடையும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த இதில் இருக்கக்கூடிய பிற மொழி கூறுகளும் நம்மளுடைய தமிழ் மொழியில் கலந்தது. அப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது பல்வேறு பிரச்சனைகளை கலந்து ஒரு புதிய மொழிபெயர்ப்புடைய வளர்ச்சிக்கும் புதிய கூறினுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. மொழிபெயர்ப்பு மிக அவசியம். இந்த அவசியம் இதனுடைய தேவையை விளக்குவதற்கான ஒரு சான்றாக சொல்லலாம். 2nd World War அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு பேரிடினால் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகிங்கிற இந்த பகுதி அணுகுண்டுடைய வீழ்ச்சிக்கு உள்ளானது. இந்த நடந்த நிகழ்ச்சிகளில் அமெரிக்கா ஜப்பானிடம் சரணடையாவிடில் குண்டு வீசப்படுங்கிற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்புது. அதற்கு பதிலாக ஜப்பான் தன்னுடைய விடையாக
மொகுசாஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செய்தியை அமெரிக்காவுக்கு அனுப்புது. இந்த தொடருடைய பொருளை ஜப்பான் அனுப்பிய இந்த தொடருக்குரிய பொருளை தவறாக புரிந்து கொண்டது. அதனால தான் அமெரிக்கா ஹிரோஷிமா நகரின் மீது குண்டு வீசியது. இதற்கு பிறகு வந்த செய்திகளில் மொகுசாஸ்ட் அப்படின்னா எங்களுக்கு விடை தருவதற்கு அவகாசம் வேண்டும், அதாவது நாங்கள் யோசித்து எங்களுடைய பதிலை சொல்வதற்கு நீங்கள் எங்களுக்கு சிறிது காலம் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆனால் அமெரிக்கா இதை என்ன பண்ண, ஜப்பான் நாங்கள் எங்களை உங்களை சரணடைய மாட்டோம், நாங்கள் சரணடைவதற்கு மறுக்கிறோம் சொல்லி பொருளை தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த இந்த மொழிபெயர்ப்பினுடைய தவறுதலாலும் இந்த மொழிபெயர்ப்பினுடைய புரிதல் இல்லாமையும் தான் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரழிவு, இரண்டாம் உலகப் போருடைய மிகப்பெரிய பேரழிவிற்கு காரணமாக இருந்தது இந்த மொழிபெயர்ப்பினுடைய அவசியத்தை உணராமை தான். எதையெல்லாம் மொழிபெயர்க்கலாம்? மொழிபெயர்ப்புன்னு சொல்லி எல்லா புத்தகங்களையும் எல்லா நூல்களையும் குப்பைன்னு சொல்லி கருதக்கூடிய நூல்களை கூட மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய காலம்தான். ஆனால் எதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, நம்ம எண்ணற்ற பழைய இலக்கியம், பழைய பண்பாடு, பழைய நாகரிகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை மொழிபெயர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய சிந்தனை, புதிய அறிவியல் வளர்ச்சி இருக்கக்கூடிய புத்தம் புதிய நூல்களை மொழிபெயர்க்கலாம். சிறுகுழல் இருக்கக்கூடிய பேசக்கூடிய பகுதி மக்கள் ஏற்றக்கூடிய எழுதக்கூடிய அந்த நூல்களும் தேவையான கருத்துக்களை தரக்கூடிய நூல்களாக இருக்கலாம். இது அந்த சிறு குறிப்பிட்ட மொழியிட்டர்கள் பேசக்கூடியது, இந்த மொழி வளர்ச்சி பெறலன்னு சொல்லி அதை ஒதுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் கருத்து இருந்து அதில் தேவை இருந்தால் அந்த நூல்களையும் மொழிபெயர்ப்பு செய்யலாம். மிக குறிப்பாக ஆப்பிரிக்க மொழியில் சிறு குழுவினர் பேசக்கூடிய நூல்களாக இருந்தால் அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளும் நோபல் பரிசுகளை பெற்றிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற மிக தரமான நூல்களை நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யணும். தமிழுடைய எண்ணற்ற இலக்கியங்கள் பிற மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் இன்னைக்கு உலகம் முழுவதும் தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்தியிருக்குனா இல்லை. அந்த சிறப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு இருக்கை நம்ம இடம்பெறணும். இருக்கை இடம்பெறும் போது தமிழ் உலக அளவில் தன்னுடைய திறனை, தன்னுடைய சிறப்புகளை வெளிநாட்ட முடியும். அவருடைய அத்தனை அறிவிய செல்வங்களும் பிற மொழிகளில் மொழிபெயர்க்க வேணும். அதன் மூலமாக அறிவிய செல்வங்கள் எண்ணற்ற தேசங்களுக்கு செல்ல வேணும். இதைத்தான் குலோத்துங்கன் காசனில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மொழிபெயர்ப்பு செய்வதற்கு நாம் என்னென்ன செயல்களெல்லாம் செய்யணும் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை ஏற்படுத்தணும். இந்த மொழிபெயர்ப்பு நிறுவனங்களால் பிற மொழி படைப்புகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க முடியும். மொழிபெயர்ப்பு கல்விகளை ஏற்படுத்தும். இந்த கல்வியின் மூலம் சொற்களஞ்சியம், மொழியுடைய வளமும் அதிகமாகும். பட்டறைகள், எண்ணற்ற மொழி வளர்ச்சிக்கான பட்டறைகள் மாணவர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவர்களுடைய மத்தியிலும் நடத்தும் போது மாணவர்களுடைய பிற மொழிகளுடைய தாக்கம் ஏற்பட்டு பிற மொழிகளை நம்முடைய மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். படைப்புகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாகித்ய அகாடமி இருக்கட்டும், தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய நிறுவனமாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்கள் பல்வேறு புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்கின்றன. பிற மாநிலங்கள் அல்லது பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மொழி படைப்புகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கின்றார்கள். இந்த படைப்புகளும் பல்வேறு துறை சார்ந்த படைப்புகளும் நம்முடைய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யும் போது எண்ணற்ற வளங்களை தரும். பாரதியாருடைய சென்றிழிவீர் எட்டு திக்கம் கலை செங்கல்வளங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற அவருடைய மொழியை நாம் உறுதி செய்யும் எண்ணற்ற நாடுகளுக்கு நம்ம பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த நாட்டுடைய இலக்கண இலக்கிய வளங்களை நாமும் கொண்டு வந்து நம்முடைய தேசமும் முன்னேறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும். தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழினுடைய சிறப்பும் தமிழுடைய ஓசை உலகமெங்கும் நிலைநிறுத்த வேண்டும். தனி நாயகடிகள் பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் ஏறக்குறைய 1000 அதிகமான பழமையான தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கின. இந்த தமிழ் ஏடுகளுடைய பிரதிகளும் எங்கே இல்லை? இந்தியாவிலேயே இல்லை. தமிழ் மொழியில் தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் எங்கே இல்லை? தமிழகத்தில் இல்லை. எங்கு பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இலக்கண இலக்கியங்கள் பண்டைய காலத்தில் எழுதப்பட்டது மற்றும் ஐரோப்பியர்களாலுடைய எழுதப்பட்ட அவர்களால் இயற்றப்பட்ட
இலக்கணங்களும் இலக்கியங்களும் அந்த பிரதிகளை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அச்சிட்டு அதை என்ன பண்ண நாம் நம்முடைய படைப்புகளாக நம்முடைய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்ங்கிற அவருடைய விருப்பத்தையும் நான் நிறைவேற்றணும். அதில் குறிப்பாக மாணிக்கவாசகருடைய பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் தமிழகத்தில் இல்லாத புத்தகங்கள். இவையெல்லாம் இதை போன்றவர்கள் எண்ணற்ற புத்தகங்களை தமிழ்நாட்டிற்கு அச்சின் மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். மொழிபெயர்ப்பில் செம்மை. மொழிபெயர்ப்பு செய்யும்போது மிக அதிக கவனமும் அந்த மொழியின் மீது ஆழமான புரிதலும் இருக்கணும். உதாரணமாக ஆங்கிலத்தில் 100 ரை ஸ்லிப்பர்ஸ் வாஸ் வாஸ்ட் அவே இந்த தொடரை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது தொடர் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு செய்தித்தாள செய்தி வெளியாகுது. இங்கே ரயில் ஸ்லிப்பர் அப்படிங்கிறது அந்த ரயில் தண்டவாளத்தினுடைய இரு பாதைகளுக்கு நடுவில் செய்யக்கூடிய அந்த கட்டைகளுக்கு பேர் தான் ரயில் ஸ்லிப்பர்ஸ். வெள்ளத்தில் 100 ரயில் கட்டைகள் அடித்து செல்லப்பட்டது. தவறான மொழிபெயர்ப்புனால அந்த மொழியின் மீது ஆழமான ஒரு புரிதல் இல்லாததுனால எப்படி மொழிபெயர்ப்பு செய்ய 100 நபர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனன்னு சொல்லி தவறாக மொழிபெயர்க்கப்படுகிறது. கேமல், கேமல்னா வேணும் ஒட்டகம் சொல்லி சொல்லுவோம். ஆனால் இதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கயிறு, வடம் சொல்லி பேர். ஊசியுடைய காதில் வடம் நுழையாது. ஊசியுடைய காதில் எது நுழையாது அப்படின்னா இங்கே தவறாக ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லி மொழிபெயர்ப்பு செய்தால் அது முற்றிலும் தவறாது. ஊசியுடைய காதில் நூல் தான் போகும், அதற்கு வேற மிகப்பெரிய ஒரு கயிறு நுழையாது. இந்த பழமொழி அப்படியே மாற்றி ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லி மொழிபெயர்ப்பு செய்தால் அது மிக தவறான ஒரு புரிதலையும் தவறான நம்பிக்கையும் இந்த மொழிபெயர்ப்பில் ஏற்படுத்திடும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யணும் பாதாள சாக்கடைன்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்ப்போம். ஆனால் மலையாளத்தில் புதைச்சாக்கடை, இதுதான் மிக பொருத்தமான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு தான், இதை போன்ற ஒரு மொழிபெயர்ப்பு தான் எல்லா மொழிகள்லையும் நம்ம கையாளணும். டெலி, டெலினா தொலை அப்படிங்கிறது. இதை பயன்படுத்தி அந்த டெலியை பயன்படுத்தி நம்ம என்ன சொல்லுவோம், டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொற்கள் பயன்படுத்துகிறோம். டெலிகிராஃப் தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல், இதெல்லாம் அந்த முன் சொற்களை வைத்தே பிக்சர்களை நம்ம ஒட்டுமொத்தமாக மொழிபெயர்ப்பு செய்துடுறோம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் பொருந்துமானா பொருந்தாது. உதாரணமாக டிரான்ஸ், இந்த டிரான்ஸுங்கிற இந்த வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரே பொருளை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஆக்ட், இதெல்லாம் அப்படியே மொழிபெயர்க்கும் போது படிங்கிற இதில் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல்னு சொல்லி வெவ்வேறு இடத்துல அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப மாதிரி அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி மாறணும். எல்லாத்துக்கும் டிரான்ஸ் அப்படின்னா மாறுதல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அதனால் மொழிபெயர்ப்பில் செம்மைத்தன்மை, நேர்த்தியை நாம் என்ன பண்ண கடைபிடிக்க வேண்டும்.